ஹாய் தன் மா தன்பீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்சி ட்ரக்கோட சேஸ் தான் மேக் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். வாங்க ஆர்சி ட்ரக்கோட சேஸ் மேக் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஆர்சி ட்ரக்கோட சேஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேஸ் மேக் பண்ண போகிறது நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கில் தான் மேக் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்ககிட்ட அந்த ஸ்டிக்கெல்லாம் இல்லைன்னா, இல்லை என்கிட்ட பிவிசி இருக்குது, ஸோ அந்த பிவிசி சீட்டு வரையாக மேக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட பார்ட் ஒன் வீடியோவான இந்த டயர் மேக்கிங் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸில். ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்டிக் எடுத்து நம்ம டயரெல்லாம் வச்சு, ஸோ நம்ம சேஸ் எவ்வளோ லென்த்து வேணுன்றதை மார்க் பண்ணி அந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக்கை நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் மேக் பண்ணுற அந்த சேஸோட லென்த்து வந்து நீங்க மேக் பண்ற அந்த ட்ரக்கோட டயரோட லென்த்தை பொறுத்து வேரி ஆகும். சோ அதுக்கேத மாதிரி நீங்க வந்து மெஷர்மென்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்டிக்கை இப்படி பேரலலா வைக்கலாம். அதுக்கு அடுத்து அதோட ரெண்டு சைடு நம்ம வந்து ரெண்டு ஸ்டிக்கை வச்சு கவர் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக அந்த ரெண்டு ஸ்டிக்கோட லென்த்தை நான் வந்து மார்க் பண்ணி அதை நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். சோ இதை நான் வந்து ஆக்சோ பிளேட் யூஸ் பண்ணி வெட்டிக்கிறேன். உங்ககிட்ட மெஷின் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லனா வெட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா வெட்டிக்கோங்க. இப்போ நீங்களே பாருங்க நண்பா, நம்ம வந்து ரெண்டு ஸ்டிக்கை வெட்டி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு ஸ்டிக்கை நம்ம வந்து சாண்ட் பண்ணி அதை வந்து கரெக்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து சாண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சாண்ட் பண்ண அந்த ரெண்டு ஸ்டிக்கே நம்ம வந்து நம்மளோட பேரலா வச்சு அந்த ரெண்டு குச்சிக்கு சைடில் நம்ம வந்து இப்படி வச்சு ஃப்ளஷ் க்யூக் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணால் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ளஷ் க்யூக் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சதுக்கு அடுத்து அதை நான் வந்து சைடில் நம்ம வந்து ஆணி அடிச்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே ஃபெவிகால் ஊற்றிக்க போகிறோம். ஸோ ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், உடஞ்சி போகாது ஈஸியாக. இப்போ நம்ம வந்து அதுக்கு நடுவில் ரெண்டு ஸ்டிக்ஸை நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கிறனால ஸ்டேஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நம்மளுக்கு மேலே மோட்டர் வைக்கிறதுக்கு ஒரு கிரிப்பாகவும் இருக்கும் நண்பா. ஸோ இப்படி வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க நண்பா. ஸோ இப்போ நீங்களே பாருங்க நண்பா, நம்மளோட ஆர்சி ட்ரக்கோட சேஸ் பக்காவாக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.